வெல்கம் டு கிரீன் ரோஸ் அனல். கிரீன் ரோஸ் அனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்நேஷ்னல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸு, எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கிரீன் ரோஸ் அனலில் இருக்குது. நீங்கள் வேலைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல் தந்திருப்பேன், அதுவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இந்த பதிவில் வந்து ஏஐஎஸ்எல் ஏர்போர்ட்டில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்க இருக்கும். ஏஐஎஸ்எல் ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ண இருக்கும். இந்த பதிவில் இருக்கிற லிங்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல், சோசியல் மீடியா லிங்க்கு எல்லாத்தையும் நான் தந்திருக்கேன். எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க்லேயும் நிறைய நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற ஏஐஎஸ்எல் லிங்க்கை வந்து கிளிக் பண்ண உடனே அதனுடைய ஹோம் பேஜு இப்படி ஓப்பன் ஆகிடும். இங்கே மேலேயே வந்து இந்த இடத்துல கேரியர்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ண உடனே அதுவும் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஜூனியர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நியூ நியூனு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, நியூன்னு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸரு, செக்யூரிட்டியிலிருந்து பைலட் ஆகுறது சரிங்களா. அடுத்து ஒவ்வொரு ஜாபுமே ஏர்போர்ட் சர்வீசஸில் இருக்க அட்மினில் ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த ஏர்போர்ட் சர்வீசஸில் கிரவுண்ட் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லை ஏரோப்ளைனில் ஃப்ளையிங் விங்கில் ஒர்க் பண்ணுறது, எல்லாமே வந்து இதில் என்னென்ன ஜாப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏர்போர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினில் ஏர்போர்ட்டு கார்கோ, அது கார்கோ ஜாபும் இதில் இருக்கும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த நியூன் இருக்கிறதுல பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறதுல நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஜாபு சென்னை மும்பை ரெண்டு ஊரில் கொடுத்து வராங்க. 1/2/2022 மூணு நாளைக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் இருக்கவங்க வந்து ஏஐ ஏர்போர்ட் சர்வீசஸ் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நேராக நீங்கள் போயிடுங்க. இதில் போயிட்டு இந்த இடத்துல வந்து இந்த 19 பக்கத்தையும் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இங்கே வந்து 9 பக்கத்தில் வந்து அவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறதுலாம் வந்து உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஹவு டு அப்ளை, இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 9th பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க. இந்த ஃபார்மெட் ஆஃப் த அப்ளிகேஷன், இந்த ஃபார்மெட் ஆஃப் த அப்ளிகேஷன் காமிக்க தான் இது வந்து எல்லாத்தையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டு, 12th ஸ்டாண்டர்டு, கிராஜுவேட்டு டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எம்பிஏ டிகிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது என்சிசி ஸ்கூல் என்சிசி வாங்கியிருப்பீங்க, அது இந்த ஸ்க்ரீனர் சர்டிஃபிகேஷன், பிஇ எம்பிஏ வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன், அடுத்து உங்களுக்கு இங்கிலீஷு ஹிந்தி இதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. லோக்கல் லாங்குவேஜ் அதான் மதர் டங் லாங்குவேஜ் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இது மாதிரி வந்து நம்முடைய மதர் டங் லாங்குவேஜ் நேட்டிவ் லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்றதையும் அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இதை இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுறது ஆப்ஷனல் தான். டீட்டெயில்ஸ் ஆஃப் த ட்ரைனிங், அடுத்தது வந்து உங்கள் மேலே வந்து போலீஸ் கேஸ் இருக்கா, கம்ப்ளைண்ட் இருக்கா, இல்லைனாக்கா உங்கள் மேலே லீகலாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, நீங்கள் வந்து வெதர் யூ அரெஸ்டட், ஜெயில் தந்தன கைதியாக இருந்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கெல்லாம் போனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து டிடி வந்து இந்த 500 ருபி டிடி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த டிக்ளரேஷன்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ், க்ரீமி லேயரு, நான் க்ரீமி லேயரு, ஓபிசி சர்டிஃபிகேட்ஸு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி வந்து மற்றதெல்லாம் காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எஸ்சி எஸ்டிக்கு நீங்கள் ட்ரைபல்ஸா அப்படின்றதெல்லாம் அவங்க கேட்பாங்க. இதுனாக்கா டொமிசில் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்காரங்க. இப்போ நம்ம சென்னையிலேருந்து சென்னை பல்லாவரத்தில் சென்னையில் இருக்கவங்களே அப்ளை பண்ணால் நம்ம தமிழ்நாடு டொமிசில் டொமிசில் சர்டிஃபிகேட்டு வாங்கி வைக்கிறது நல்லது. இந்த வேலைக்கு போகும்போது இங்கே எங்கேயுமே வந்து பாஸ்போர்ட் இருக்கான்லாம் அவங்க கேட்கலை. பாஸ்போர்ட்டுன்றது நானே உங்களுக்கு சொல்கிறது, பாஸ்போர்ட் இருந்தாக்கா பாஸ்போர்ட்டும் இதில் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதான் வந்து டீட்டெயில்ஸ். அடுத்தது வந்து இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் சேல்ரி டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த டேபிளர் காலம் ஃபுல்லாக சேல்ரி டிஸ்கஷனு, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் இருக்கும். செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏஎஸ் சர்டிஃபைடு பேசிக் சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இந்த ட்ரைனிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ், இதில் வந்து பாண்டு கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஷூரிட்டி த பாண்டு டு பி கிவன் பை எக்ஸிக்யூட்டிவ் செக்யூரிட்டி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்தோடாமல் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இது வந்து நேஷனல்டு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல வந்து சென்னை மும்பை ரெண்டு ஊர் தான் வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கொடுத்துறாங்க. பாக்கி இருக்கிற ஊர்லாம் இன்னொரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் அட்ரஸோடு அவங்க கொடுத்துருக்காங்க. டெல்லி, அம்ரிஸ்தார், அம்ரிஸ்தார்லாம் வந்து பஞ்சாப், பஞ்சாப் அம்ரிஸ்தர், சென்னை இன்டர்நேஷ்னல் கார்கோ வேர்ஹவுஸ் ஜாபு, இது அடுத்தது மும்பை இன்டர்நேஷ்னல் கார்கோ வேர்ஹவுஸு, ஆர்ஏ சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸரு, செக்யூரிட்டி கோஆர்டினேட்டரு, இதெல்லாம் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். வர மண்டேலேருந்து வந்து உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. 29th தேர்ட்டி ஒன்று, 31st இந்த இங்கே வந்து உங்களுக்கு 29th 31st 1, 2, 3 இந்த ஒரு வாரமாக வந்து அவங்க மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல குவாலிஃபிகேஷனு, இதை இந்த சேல்ரி டீட்டெயில்ஸு, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இந்த ஏஜ் க்ரைட்டீரியா இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு டேப்லர் காலை விடாமல் டெஃபினட்டாக வந்து நீங்கள் படித்தாகணும். இதுலேயுமே வந்து இந்த 22 பேஜஸையும் வந்து நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு அந்த பல்லாவரம் கண்டோன்மெண்ட்டில் இருக்க ஏர்போர்ட்டு அட்மின் ஆஃபீஸில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இந்த ஒரு 500 ருபி டிடி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஹவு டு அப்ளைல அவங்க இங்கே தெளிவாக கொடுத்துறாங்க. இந்த வாக்கின் வந்து டைரக்ட் வாக்கின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 500 ருபீஸ் டிடி இன் ஃபேவர் ஆஃப் ஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி சர்வீசஸ் லிமிட்டெட், ஏதோ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே எழுதி பேயபிள் அட்டு மும்பை, அதையும் வந்து நீங்கள் கவனமாக படித்து பாருங்கள். பேயபிள் அட்டு மும்பை, சென்னையில் இருந்தாலும் இல்லை அம்ரிஸ்தார் இங்கே எந்த ஊர் கொடுத்துருந்தாலும் இதெல்லாம் வந்து பேயபிள் அட்டு மும்பை, நீங்கள் எந்த ஊர்லனாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஆனால் டிடி, ஸோ பணம் கட்டுறது வந்து பேயபிள் அட் மும்பை அப்படின்னு போட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மும்பை, சென்னை, அம்ரிஸ்தர், நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ், ஹெட் ஆஃபீஸ், அந்த நியூ டெல்லி ஹெட் ஆஃபீஸுன்னு இருக்கு இல்லைங்களா, ஹெச்கியூ கொடுத்துருக்காங்க நியூ டெல்லி. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பைலட் ட்ரைனிங்லாம் வந்து இருக்கும். அப்பப்போ வந்து உங்களுக்கு இந்த
நான் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைலட்டு ட்ரைனிங்கு, ஏர்ஹாஸ் டஸ்ட் ட்ரைனிங் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நியூ டெல்லி ஹெச்கியூ அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா ப்ராக்கெட்டில், அந்த இடத்துல அது இருக்கும், அந்த ட்ரைனிங்கோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை, நீங்கள் டெல்லியில் இருந்தால் கூட இந்த டிடிலாம் வந்து பேபிள் அட்டு மும்பை, இந்த இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ், உங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த இது வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸர், ரிஜிஸ்டரிங் ஆஃபீஸர், அட்வர்டைஸ்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு டீட்டெயில்ஸு, எஸ்சிஎஸ்டி இல்லைனாக்கா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை பார்த்து அதுலேயே டோக்கன் நம்பர் இருக்கும், அதை வந்து அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், எஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு போயிடுங்க. அன்மேரிடு இண்டிவிஜுவலா இல்லை மேரீடு, டைவர்ஸி, விடோரு, செப்பரேட்டடு பர்சன் இதெல்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் இந்த இடத்துல மேண்டேட்ரின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பியில், கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் இதை தான் வந்து அவங்க உங்களுக்கு எஸ்எம்எஸாகவும் இமெயிலாகவும் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தவறாமல் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, இன்டர்வியூ, கால் லெட்டர், அந்த எங்கே வந்து அப்பாயின்மெண்ட்டு லெட்டர் வாங்கணும், எங்கே வந்து நீங்கள் வேலைக்கு உங்கள் சீட்டுக்கு வந்து உட்கார வரைக்கும் இந்த மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் தான் எஸ்எம்எஸாகவும் மெயில் கம்யூனிகேஷனாகவும் அவங்க சொல்லுவாங்க. மதர் டங் தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஸோ இதில் இருக்கிற நம்முடைய மதர் டங்கு கொடுக்க வேண்டியது தான். பேன் கார்டு, ஆதார் கார்டு இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு போயிடுங்க. சர்டிஃபிகேட் எடுக்கேஷன் போது ஒரிஜினலையும் கொடுங்க, ஜெராக்ஸும் கொடுங்க. ஒரிஜினல் வந்து பார்த்துட்டு கொடுத்துருவாங்க, ஜெராக்ஸ் வந்து அவங்க வச்சுக்குவாங்க. இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியாக கொண்டு போகணும், அதான் அவங்க கொடுத்துறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கு, 12th ஸ்டாண்டர்ட் மார்க்கு, கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, இந்த இதில் இந்த இதில் வந்து கார்கோ சூப்பர்வைசர் சர்டிஃபிகேஷன், ஏவியேஷன் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன், பிஇ அரு ஈக்குவலண்ட், எம்பிஏ அரு ஈக்குவலண்ட், இங்கிலீஷு, ஹிந்தி, லோக்கல் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இந்த தான் டீட்டெயில்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அண்டு சர்டிஃபிகேஷன், இந்த வெதர் என்சிசி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்சிசி கேண்டிடேட்டுக்கெலாம் அவங்க நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாங்க. இந்த பிடிஎஃபு அதுவும் வந்து இந்த வெப்சைட், இந்த போர்ட்டல் இதிலெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாக நான் ஒரு தடவை படித்து பார்த்ததில் அவங்க வந்து உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட்டு இல்லை இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கெலாம் இந்த ஏவியேஷன்லேயும் நீங்கள் ஏதாவது சர்டிஃபைடு கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் தந்து எடுத்துக்கிறாங்க. ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, டிசி சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க. அப்ளிகேஷனு ஃபீஸ் வெதர் அப்ளிகபிள், எஸ் 500 ரூபா டிடி எடுத்துகிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. ஏர் கார்கோ சூப்பர்வைசர் கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்களா, எம்பிஏ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், பேன் கார்டு காப்பி, ஆதார் கார்டு காப்பி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள், ஸோ ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் போத் ஃப்ரண்ட் அண்டு பேக், இந்த 22 எல்லாமே வந்து காப்பி ஆஃப் த பாஸ்போர்ட்டு வேலிடிட்டி 2020 ஆன்வர்ட்ஸ், பாஸ்போர்ட்லாம் கூட கொடுங்க, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு எல்லாமே வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி பண்ணி கொண்டு போயிடுங்க. அவங்க கேட்கும்போது வந்து அவங்க கேட்குற நேரத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாக்க அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்கள கேட்குறாங்க. அவ்வளோதான் வந்து இதில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏர்போர்ட் அத்தாரிட்டி சர்வீசஸ். நம்ம இந்த வீடியோ வந்து இன்றைக்கி அப்லோட் கொடுத்துட்டோன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிண்ட் எடுத்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு எல்லாத்தையும் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வர மண்டே இன்றைக்கி நீங்கள் சென்னை கண்டோன்மெண்ட்டு, மும்பை, டெல்லி,
அம்பேசிடர் இந்த ஊரில் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது ஜாப் கிடைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கிரீன்ரோஸ் சேனல் பார்த்து எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சதுன்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.